ஒரு ஒரு வாலிபனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் வந்து பிசாசு அவர்களோட கூட போராடுறது, இல்லைன்னா அவங்கள விழத்தள்ள பார்க்கறது. பொதுவாக வந்து வேதம் பிசாசை குறித்து சொல்லும்போது சொல்லுது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே போல் நம்ம தான் நிறைய நேரத்தில் தோற்று போகிறோமே தவிர பிசாசு ஒரு நாளும் தோற்று போகிறதில்ல. அவன் வந்து நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறான். அது அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று தெரிஞ்சு கூடுமான வரையிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் வஞ்சிக்கிறான். இப்படின்னெல்லாம் நிறைய செய்திகளை வந்து நம்ம கேட்டாலுமே, நீங்கள் வேதத்தில் வந்து சிலரை பிசாசு எங்கே தள்ளுனா, எப்படி தள்ளுனா அப்படின்றத நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து எடுக்கிற முயற்சிகளெல்லாம், இல்லைனா எடுக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பாவத்தை கொண்டு வந்து அவன் தள்ளுனான்னு சொல்கிறத விட, அவங்க வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று அந்த ஒரு பாவத்து நிமித்தம். அவங்க வாழ்க்கையில் அவங்க வேறு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க நல்ல ஊழியம் செய்வாங்க, அவங்க எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்தாலும் அந்த சத்ரு அவர்களை பிடிக்கிறது எதில் பிடிக்கிறான் அப்படின்னா, அந்த ஒன்றில் மட்டும், அந்த ஒன்றில் மட்டும்தான் அவங்க வீக்கு. எல்லாத்துலேயும் அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க, எல்லாத்துலேயுமே கரெக்டு, அந்த ஒன்றில் மட்டும். நம்ம வாழ்க்கையில் கூட சோதனைகள் வரும்போது கூட எல்லாருக்குமே வந்து பலவிதமான சோதனை வருகிறது வந்து ஊழியத்திற்கெல்லாம் நீங்கள் பயன்பட்ட பிறகுதான். இப்பொழுது ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பல விதத்தில் சோதனைகள் வரும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லா விதத்தில் இருக்கிற பிரச்சனையும் நம்ம ஜெயிக்கணும். அதுதான் ஊழியத்தில் அப்போ தான் நம்ம நிற்க முடியும். எல்லா அந்த பிரச்சனை வரும், மக்களினால் பிரச்சனை வரும், சரீரத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஸோ பல வழிகளிலிருந்து பிரச்சனை வரும். ஆனால் பிசாசு வந்து ஒரு மனிதனை விழத்தள்ள வேண்டும் என்று நினைச்சான் அப்படின்னா, அவனுக்கு வந்து நிறைய எல்லாம் தேவையில்லை. அவன் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 10 டார்கெட்டை வச்சு முடிக்கிறதெல்லாம் இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏதோ ஒன்றே ஒன்றில் நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை வச்சு அவன் வந்து நம்மளை அதை முடிச்சு கட்டுற வரைக்கும் பின்னாடி தொடர்றது மாதிரி தான் அவனுடைய எண்ணங்கள். பொதுவாக ஒருத்தருக்கு ரொம்ப பெருமை இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த பட்டத்தை போடுறதுலையும் படிக்கிறதுலையும் எல்லாரும் தங்களை கனம் பண்ணுறதுலையும் தன்னுடைய பேரை ரொம்ப பெருமையாக சொல்லணுன்ற அந்த பெருமை அப்படின்ற ஒன்றை ஃபஸ்ட்டு விதைச்சிட்டான் அப்படின்னா, நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சத்ரு வந்து எதில் அவங்கள விழத்தள்ளுவான் அப்படின்னா, அந்த பெருமையிலே அவங்கள விழத்தள்ளுவான் பாருங்களேன். அதை ஒன்று மட்டும்தான் அவன் ரொம்ப டார்கெட் பண்ணுவான். அவங்க வேறு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஆனால் தங்களுடைய அந்த பெருமை வேணும் அப்படின்றதுக்காக அவங்க எதை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் இழப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ளே அவங்க கொண்டு போய் தள்ளிடுவான். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 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 பையன் மேலேயோ ஒரு பொண்ணு மேலேயோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, மரணம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே தான் அவன் ட்ராவல் பண்ணுவான், அதிலே தான். இன்னொரு சிலர் இச்சையில் விழுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாகிற வரைக்கும் அந்த இச்சை தான் திரும்ப திரும்ப மாறி மாறி, வேற எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பணம் கொடுத்தா கூட 100,000 ரூபா அவங்க கையில் கொடுத்தா கூட அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க, அதை வந்து அவங்க கையாடல் பண்ணவே மாட்டாங்க. திருட்டு தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான், அதில் வந்து சத்ரு பிடிச்சிட்டான் அப்படின்னா மரணம் வரைக்கும் அது அவங்கள விட்டு போகவே போகாது, அதில் அவங்க வீக்னஸாக இருப்பாங்க. அப்போது சத்ரு வந்து சில வாலிபர்களை பிடிக்கிறது கூட எப்படின்னா, அந்த ஒன்று தான், அந்த ஒன்று தான். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படி தினமோ, அந்த ஒன்று தானே அப்படின்னு நினைப்போம். அந்த ஒன்று தானே, பிரச்சனை இல்லை, அது என்ன பெரிய விஷயம், அந்த ஒன்றுனால நமக்கு என்ன ஆக போகுதுனா, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கு ஆண்டவரே, இந்த ஒன்றில் மட்டும்தானே மிஸ்டேக் பண்ணுறேன், இந்த ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்லை 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 இல்லை, சத்துருடைய டார்கெட் வந்து அந்த ஒன்று. ஒரு விஷயம் வந்து ஒரு 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 நல்ல ஃப்ளைட் ஒன்று வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளைட்டை பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. அது வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தனியாக அவங்க ட்ராவல் பண்ணுறதற்காக அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. பண்ணும்போது அந்த ஃப்ளைட்டை தயாரிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானி, நல்லா படித்த ஒருத்தரை வச்சு A to Z அந்த கம்பெனி
பல கோடி ரூபாய்களை வந்து அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த கடைசியில் வந்து அந்த அந்த ஃப்ளைட்டில் இப்போ எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. லாஸ்டில் அது அது ரன் ஆகிறதுக்கு வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் பண்ணணும். அந்த பண் அந்த அந்த பொருளை வச்சு அவ்வளோதான் அது அந்த வேலை ஃபினிஷ்டு அதை செய்ய முடியும். ஆனால் அந்த அந்த ஒரு பொருளை பண்ணுறதற்காக ஆரம்பிக்கும் போது திடீரென்று அந்த விஞ்ஞானி வந்து ஒரு விபத்தில் மாட்டி அவர் செத்துருவார். அதற்கு பிறகு அவரோடு கூட வேலை செய்த அனைவருமே அந்த அந்த ஒரு சின்ன பொருளை பண்ணுறதற்கு அவ்வளோ முயற்சி எடுத்தோம், அந்த பொருளை வந்து அவங்களால பண்ண முடியல. அதனால அந்த கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாகி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணி அது பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆளாயிட்டாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பாவம், அந்த ஒரு மீறுதல், அந்த சத்ரு உங்களை ஜெயிக்க பண்ணுற அந்த ஒரு விஷயம் சில நேரத்தில் வந்து நீங்கள் யாருக்குமே பயனற்ற பயனுள்ள பாத்திரமாய் அல்ல, பயனற்ற பாத்திரமாக உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம மேற்கொள்ள வேண்டியது பலதுன்றதை விட சத்ரு உங்களை எதில் ரொம்ப மேற்கொள்கிறானோ, எந்த விஷயத்தில் ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறானோ, உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க எதில் இருக்கணும்னா, இந்த காரியத்தில் நான் ஒரு பெரிய ஜெயத்தை நான் பார்க்கணும், இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை எடுக்கணும், இதில் நான் விழுந்துடக்கூடாது. நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷனை தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேசி நான் இன்றைக்கி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அந்த 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 ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் ஸ்கிப் பண்ணாததுனால, அதில் இந்த ஒன்றை மட்டும் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு அவன் நினைக்காததுனால, அந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு அவன் அடிமையானதுனால அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நஷ்டங்களை குறித்து உங்களோட பேசி இன்னைக்கு விட முடியாமல் இருக்கிற கட்டுகள், பல வருடங்களாக உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த அந்த ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நான் நம்ம வேதத்தை எல்லாரும் திறந்து அந்த வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 13 1 வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து எல்லாருமே சத்தமாக வாசிக்க போகிறோம். ரெடியா? 399 பக்கத்தில் இருக்கிறது, 3:9 வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயர் கொண்ட சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டிற்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரையும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையிலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரங்களை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தன் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவனை கிட்ட கொண்டு வருகையில் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து, அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோடே சயனி என்றான். அதற்கு அவன், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட செய்யத்தகாதது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்ட ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவுடனே பேசு, அவன் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டாள் என்றான். அவன், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயானித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிறது, அந்த துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றான். ஆனாலும் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் சேவகரை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு,
அப்படியே அவளிடத்தில் சேவிக்கிறவர்கள் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினார்கள். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்தியாகிய கன்னியர்கள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்து கொள்வார்கள். நன்றாய் கவனிங்க. இந்த இடத்துல இந்த சம்பவம் வந்து இதற்கு முன்பாக நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தாவீதிற்கு ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த மகனுடைய சம்பவத்தை குறித்து தான் இங்கே நம்ம வந்து தெளிவாக வாசிக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த விஷயத்தில் இந்த ராஜகுமாரனாகிய இவன், வேதம் சொல்லுது ஒரே ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு ப்ராப்ளம், அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த சரீரத்திலே இருக்கிற அந்த டெம்டேஷன்ஸ், அந்த சரீரத்திலே இருக்கிற அந்த உணர்வுகளை அவன் சரியான விதத்தில் கையாளாததுனால, இல்லைனா சரியான விதத்தில் அந்த காரியத்தை செய்யாததுனால அவனுக்கு வந்த விளைவுகளை குறித்து, அந்த ஒரு காரியம், மற்ற எல்லா காரியத்திலையும் அவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அந்த ஒரு பாவம், அந்த ஒரு தவறு அவனை எங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றத ஒரு வாலிபர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தவறு, ஒரு பிரச்சனை, ஒரு அடக்க முடியாத பாவம், ஒரு இச்சையான ஒரு எண்ணம், ஒரு பார்வை, இல்லைன்றால் ஒரு ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், அந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பல கோணத்தில் பல இடங்களில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். நம்பர் ஒன், முதலாவதாக வேதம் அவனை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ராஜகுமாரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துது. அவன் யாராமா? ராஜகுமாரன். அப்படின்னா அவங்க தகப்பனார் வந்து, அவங்க அப்பா வந்து ராஜா, அவங்க அப்பா சாதாரணமான ராஜா இல்லை, தாவீது ராஜா, அவன் வந்து மிகப்பெரிய ராஜா. அவனுடைய பிள்ளை தான் இந்த அம்னோ, அவன் ராஜாவனுடைய பையன். ஆனால் இவன் ஃபஸ்ட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அடிமைத்தனம், அந்த ஒரே ஒரு பாவம் எதை மறக்க செஞ்சிச்சுன்னா, தன்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்றத வந்து அவனை மறக்க பண்ணிடுச்சு. தான் யார் என்கிறதை அவன் மறந்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தப்பு, அந்த ஒரு பாவம் சில நேரத்தில் உங்களை எங்கே கொண்டு போய் ஃபஸ்ட்டு விடும் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்றத மறக்க பண்ணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், உங்களுடைய பின்னணி என்ன, உங்கள் குடும்பம் என்ன, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ முக்கியமான ஒரு நபர், உங்கள் ஸ்தானம் என்ன, கத்தர் உங்களை எதற்காக இந்த உலகத்தில் கத்தர் உருவாக்கினார், அந்த ஸ்தானத்தை மறக்க பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த அந்த ஒரு தப்புனால பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஸ்தானத்தை வந்து இழந்துடுறாங்க. ஒரு விஷய ஒரு பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார். அவங்க அவர் வந்து சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய பையன். அப்போது அவர் வந்து ஒரு நாள் காலேஜிலேருந்து ஒரு பொண்ணை வந்து பின்னாடி பைக்கில் ஏற்றிட்டு அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அவர் ட்ராவல் பண்ணி முடித்த உடனே அவருடைய வீட்டில் இருக்கிற அவரை பார்த்தவங்க, சர்ச்சில் இருக்கவங்க பார்த்தவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டாராமா, அவனை அப்பா வந்து கூப்பிட்டு அவன்கிட்ட வேறு எதையுமே கேட்கலையாமா, அவனை திட்டலையாமா, அவரை வேறு எதுவுமே சொல்லலை, ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டாராமா, என்ன வார்த்தை கேட்டாராமா, எப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ பின்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ சுற்றும் போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராமா. ரெண்டாவது வார்த்தை, சர்ச்சில் இருக்கிற விசுவாச மக்கள் உனக்கு உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா, அந்த அந்த ஒரே ஒரு வார்த்தை வந்து அந்த மகனுடைய இருதயத்தில் ரொம்ப குத்தப்பட்டு, சே நம்ம ஸ்தானம் என்ன, நம்ம ஒரு ஊழியக்காரனுடைய பையன், நம்ம சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இந்த ஆயிரக்கணக்கான பேரும் நம்மை ஒரு வித்தியாசமான விதத்தில் பார்க்குறாங்க, நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து ஒப்பு கொடுத்து, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு பொருத்தனை எடுத்த நபர் வந்து அவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் திரும்ப அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கெத்தை வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன், இந்த ஜபத்துல இருக்கிற, இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற நீங்க வந்து பெரிய பெரிய ஸ்தானங்களில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கலாம். இங்க இருக்கிறவங்க 1000 பேருக்கு அதிகாரிகளாய் மாறலாம், 100 பேருக்கு தலைவர்களாய் மாறலாம். ஆண்டவர் பெரிய பெரிய மேடைகளில் உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கலாம். உங்க பாடல்கள் மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். உங்க வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது, அந்த நீங்க ஒரு ஸ்பெஷல் என்கிறத நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. நான் ஒரு ஸ்பெஷலான ஆள், நான் ஒரு கனத்துக்குரிய ஆள், நான் ஒரு நீங்க வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மற்ற தலைவர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து யாராவது ஒருத்தர் பேட்டி எடுக்க வர்றாங்கன்னு வைங்களேன், அந்த பேட்டி எடுக்க வரும்போது வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்ன குறிச்சு கேட்பாங்க பாருங்களேன் இந்த ஆட்கள் எல்லாம், அந்த டிவிக்காரங்க. உடனே அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்ப்பா, முடிச்சுக்கோப்பா, வேணாப்பா, நான் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு விரும்பலப்பா, நான் எதுவும் ஓகே. அதை குறித்து பேசினோடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அப்படி அந்த ஸ்தானத்தை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க முடியும். நீங்கள் வந்து இந்த ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியடில் வந்து ஒரு அவருடைய கட்சியில் இருந்த ஒரு நபர் வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது தெரியாதனமா அந்த ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். அவங்களுடைய கட்சியை குறித்து, அம்மாவை குறித்து ஒரு வார்த்தையை வந்து டக்குன்னு சொல்லிடுவார். அப்படின்னா அவர் வந்து பெருமைக்காக சொல்லுவார், எங்கள் அம்மா வந்து அவ்வளோ உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு திரும்ப 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 ரிவைண்ட் பண்ணி போட்டு அவரை கட்சியிலேருந்தே தூக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. கட்சியிலேருந்தே தூக்கிட்டாங்க. என்ன, நீ உன்கிட்ட யார் சொன்ன அப்படி, நீ என்ன குறித்து பெருமையாக பேசுறதுக்கு, எதுக்கு நீ பேசணும், உன்ட்டு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்பா உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குப்பா, அந்த ஸ்தானத்தை வந்து நீ இழந்துடக்கூடாது. கவனிங்க, நீங்கள் செய்கிற அந்த ஒரு தவறு உங்களை ஏதோ ஒன்று அடிமைப்படுத்துது பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த அடிமைத்தனம் உங்கள் ஸ்தானத்தை மறக்க பண்ணிடும். நீங்க யாருன்றத மறக்க பண்ணிடும். நான் யாருன்றத மறந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், நான் எல்லாத்தையுமே இழந்துடுவேன். இப்போ இந்த பலிபீடத்துல, இந்த சர்ச்சில் நான் பாஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்த கிருபை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, என் ஸ்தானத்தை பற்றி எனக்கு தெரியும், என் ஸ்தானம் என்னன்னு தெரியும். ஆனா என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா இந்த சர்ச்சையும் இழந்துடுவேன், இந்த ஜனங்களையும் இழந்துடுவேன். ஸ்தானத்தை இழந்தா யார வேணாலும் திட்டுவேன், யார வேணாலும் கெட்ட வார்த்தையில பேசலாம், எங்க வேணாலும் நான் பிரச்சனைக்கு போகலாம். சோ இன்று வரைக்கும் இந்த ஊழியத்துல நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நான் பயத்தோட நான் நிக்கிறேன், ஐயோ கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்தானம் ரொம்ப பெருசுப்பா, நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நம்ம நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்கணும், நம்ம முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும், நம்ம பேச்சில் கவனமாக இருக்கணும், நடக்கையில் கவனமாக இருக்கணும், பார்வையில் கவனமாக இருக்கணும், நம்ம எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது அப்படியே. ஏன்னா என்னுடைய பொசிஷன் அந்த மாதிரி. ஆமேன் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானத்தை கத்துறவங்களை வச்சு உங்களுக்கு வச்சுருக்கிறாரு. சொல்லுங்கள், அந்த ஸ்தானத்தை உங்களுடைய அடிமைத்தனம் மறக்கப்படும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த வாலிபர்கள் கூட்டத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுங்க. நீ சில நேரத்தில் வந்து அந்த ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, அப்பாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, பாஸ்டரை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, எல்லாரையும் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. அந்த அந்த பேடு வாசிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் சர்ச்சில், அந்த பேடை தூக்கி வீசிடுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. கீபோர்டு வாசி தூக்கி போடு, பாட்டு பாடு, குயரில் நிற்கிறேன் தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரில. யாரையுமே இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை கத்தர் ஒரு பொசிஷனில் கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்லா நினச்சிக்குங்க, கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம், கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொசிஷன் வந்து தானாக வந்ததில்லை, ஆண்டவரே உங்கள் மேலே கிருபையை வச்சு தான் அதை கொடுத்துருக்கிறாரு. அதை இழந்துட்டீங்கன்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஸ்தானத்துல நீங்க நினைக்கலாம், அந்த ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானம் எனக்கு கிடைக்கும், எனக்கு பெருசா கிடைக்கும். இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா
அதை பாதுகாத்து பாதுகாத்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுமே தவிர இருக்கிறத அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, ஏசா வந்து வெளியிலேருந்து களைச்சி போய் வர்றான். களைச்சி போய் வரும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த கூழு சமைச்சிட்டு இருக்கிறான். அவன் வந்தவொடனே கேட்குறான், எப்பா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு. அவன், நீ உனக்கு நான் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, உனக்கு கொடுத்தா நீ என்ன கொடுப்பப்பா, என்ன கிடைக்கும் உனக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறன உடனே உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரியா அப்படின்னு கேட்குறான். வேதம் சொல்லுது ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணானாமா, அலட்சியம் பண்ணானாமா. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு எதுக்கு, நான் பசினால செத்து போறத விட இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரம் பசியை அடக்க முடியாம அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து வேதம் சொல்லுது யாக்கோவனுடைய கையில விற்று போட்டான். ஆனா சாகர வரைக்கும் ஏசாவுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும் எந்த ஆசீர்வாதம் கிடைக்கல சொல்லுங்க. சேஷ்ட புத்திர பாகம் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல ரெண்டு மடங்கு அவனுக்கு தான் கிடைக்கணும், ஆனா அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்கள் ஒரு நபருக்கு அடிமையாக இருக்கலாம், ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அதற்கு தொடர்ந்து அடிமையாக இருப்பீர்களே ஆனால் உன்னுடைய ஸ்தானத்தை கத்தர் உனக்கென்று கொடுத்துருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த புகழ்ச்சியான அந்த இடத்து அந்த ஸ்தானத்தை உன்னை விட்டு எடுக்க பண்ணிவிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அதை குறித்த அக்கறை உங்களை விட்டு போயிடும், அதை குறித்த தாக்கம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதை பெருசாக நினைக்க மாட்டீங்க. அது பெருசாக நினைக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே யாருக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரில, ஆனால் அடிமையாகிறாதீங்க, அடிமையாகிறாதீங்க, எதுக்குமே அடிமையாகிறாதீங்க. அடிமையாயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிற்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நிறைய பேர் நிற்கவே மாட்டீங்க, நிறைய பேர் நிற்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். எப்போவுமே ஆண்டவர் வந்து உயர்த்துறதுக்கும் நீங்களாக உயர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நிறைய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கத்தர் உயர்த்துவார். கத்தருடைய உயர்வை பொறுத்த அளவில் ஆரம்பம் நம்மளை பார்க்கும்போது அற்பமாக தான் தெரியும். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு, ஃபஸ்ட்டு யாருமே இல்லாமல் நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கத்தருடைய உயர்வு அப்படி தான் வரும். அப்படி அப்படியே 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 உயர்த்தி 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 கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எட்டாத உயரத்தில் கத்தர் கொண்டு போய் வைப்பார். அதுதான் கத்தர் கொடுக்குற ஸ்தானம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து பெருசாக தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு பெருசாக, எனக்கு பெருசாக தெரில, அது என்ன பெருசாக, சின்ன விஷயந்தான், சின்ன ஒரு நூல் 100 பேருக்கு இல்லைன்னா 50 பேருக்கு, 2 பேருக்கு, 3 பேருக்குன்னு நீங்கள் கணக்கு போடலாம். இல்லை இல்லை, அந்த 3 பேரில் தான் 30 பேர் ஆரம்பிக்கிறாங்க, அந்த 30 பேரில் தான் 3000 பேர் ஆரம்பிக்கிறாங்க, அந்த 3000 பேரில் தான் 300,000 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது, நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஏதோ ஒன்றிலே நீங்கள் அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் யார், எங்கே இருக்க வேண்டிய ஆள், எந்த இடத்துல நிற்க வேண்டிய ஆள் அப்படின்றத நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது, நீங்கள் பெரிய டார்கெட்டை அடைய முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, நீங்கள் அடைய முடியாது. நான் யாருன்னா எனக்கு தெரில அப்படின்னா என்ன நம்பி ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும். முதல்ல நான் முக்கியமானவன் என்று எனக்கு தெரியணும். நான் ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு எனக்கு தெரியணும். எல்லார மாதிரி நான் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியணும். எல்லார மாதிரி சிரிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியணும். என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா நான் உயர்வான இடங்களில் இருக்க முடியாது. அதனால உங்க ஸ்தானத்தை ஒரு காலம் விட்டு கொடுத்துடாதீங்க, ஒரு காலம் இழந்துடாதீங்க. நம்பர் 2, ரெண்டாவது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை தெரியும், எடுத்துக்கொள்ளுங்க, எடுங்க. 13 அதிகாரத்தில் அந்த 1 வசனத்தில் அந்த வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவன் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு அவன் வந்து வியாதிப்பட்டான். யார் மேலே ஏக்கம் கொண்டானாமா,
பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு மேலே ஏக்கம் கொண்டா கூட பரவாயில்ல, காலேஜில் படிக்கிற பொண்ணு மேலே ஏக்கம் கொண்டா கூட பரவாயில்ல, இல்லைனா அடுத்த தெருவில் இருக்கிற பொண்ணு மேலே ஏக்கம் கொண்டா கூட பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு விதத்தில் முடிஞ்சு. ஆனால் இவன் யார் மேலே ஏக்கம் கொள்றாராமா? சே என்னடா உனக்கு புத்தி இருக்கடா, உன எனக்கு புத்தி மழுங்கி போச்சா? நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இவனுடைய புத்தி அதான் அவனுடைய சுய அறிவு சுய ஞானத்தையும் அவன் வித்துட்டான். அவன் ஞானம் வந்து பேதையா மாறிடுச்சு, அவன் ஒரு பேதையான ஒரு வாலிபனா மாறிட்டான். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வாலிபன் யார் அப்படின்னு கேட்டா பேதையான வாலிபன் தான். அதான் நீங்க வந்து நீதிமொழிகள்ல வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லும், பேதையான ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லி. அந்த பேதையான வாலிபனுடைய முடிவை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குருவி தன் பிராணனை அறியாமல் தனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணில் அகப்படுகிறது போல அவன் அகப்பட்டான் அப்படின்னு சொல்லும். அவன் அவன் வந்து அவ்வளவுதான், ஒரு ஆடு அடிக்கப்பட போகிறது போல அவள் பின்னே அவன் சென்றான். அவனுடைய ஸ்டார்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அவனை என்ன சொல்லும் அப்படின்னா பேதையான வாலிபன் என்று சொல்லும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வாலிபர்கள் என்னன்னா ஞானம் இல்லாத வாலிபர்கள். இவனுடைய ஞானத்தை எங்க இழந்தான் அப்படின்னா, ஒரே ஒரு அடிமைத்தனம், அவனுடைய சுய இச்சை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அடக்க முடியாத இச்சைனால், இச்சை என்ற அந்த ஒன்னே ஒன்னு அவனை என்ன ஆக்கிருச்சு அப்படின்னா, அவனை பேதையா மாத்திருச்சு, ஞானம் இல்லாத பயனா மாறிடுச்சு. அத ஆண்டவர் சொல்றாரு, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தும் புத்தியை சம்பாதித்துக் கொள். ஆண்டவர் வந்து ஞானத்தை குறிச்சு அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிறாரு. ஞானம் இல்லாதவன் சம்பாதிக்க முடியாது, ஞானம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது, ஞானம் இல்லாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஞானம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, ஞானம் இல்லாம பிரசங்கம் பண்ண, ஞானம் இல்லாம எதையுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஞானம் அவசியம். ஆனா நீங்க ஏதோ ஒன்றிலே அடிமையா இருப்பீர்களே ஆனால், அந்த ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் உங்களை யாரா மாற்றிடும் அப்படின்னா, பேதையா அறிவற்றவர்களா மாற்றிடும், அறிவற்றவர்களா மாற்றிடும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அது ஒண்ணுன்னு நினைச்சிடாதப்பா, அது ஒண்ணுன்னு நினைச்சிடாத, அந்த ஒன்னின் நிமித்தம் நீ பேதையாகிறதற்குள்ள, அறிவற்றவனாகிறதற்குள்ள, உன்னுடைய சுய ஞானம் போகிறதற்குள்ள. சரி, நம்மளை நமக்கு பார்க்கும் போதே வெக்கமா தெரியல, நம்ம பார்த்தா கூட அவன் அடிச்சிடுவான், அம்னோனை பார்த்தா நமக்கு கூட கோவம் வந்துடும், ஏன்னா கிறுக்கு பயல இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன் புத்தி எங்கடா வச்சிட்டு இருக்கிற, நீ எல்லாம் நல்ல புத்தி உள்ளவனோட போய் போய் ஒரு சகோதரி மேல இச்சை உனக்கு வருதுடா, உனக்கு என்னடா அறிவு எங்கடா போச்சு, நம்ம கேட்க மாட்டோம். அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லை பாருங்களேன், அந்த அந்த பாவம் அவன் அந்த லெவல்ல கொண்டு போய் விட்டுருச்சு. பிரதர், மகன், மகா, உன்னை பார்த்து நிறைய பேர் இப்படிதான் கை நீட்டி சொல்லுவாங்க, ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு லெவல் இருக்கடா, சுய புத்தியோட தானா நடக்கிறியா, சுய புத்தி உனக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு உன்னை பார்த்து ஒரு நாள் கேட்குற காலம் வர்றதற்குள்ள நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துடு. நீ எதில் அடிமையாக இருக்கிறியோ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் வந்து உன்னை எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கை நீட்டி உனக்கு அறிவு இருக்காடா, அறிவு இருக்காடா, ஞானம் இருக்காடா, ஏம்மா உனக்கு ஞானம் இருக்காம்மா, அறிவு இருக்கா உனக்கு, போயும் 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 இந்த வார்த்தையை உன்னை பார்த்து நிறைய பேர் பேசுறதுக்குள்ள, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமையானவள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேனே, உங்களுக்கு மறைச்சி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வாலிபர்கள் தான். ஒரு நபர் வந்து அதிகமாக வந்து இந்த அதிகமான ஆபாச படங்களை வந்து அவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். நிறைய ஆபாச படங்களை பார்த்து 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 கடைசியில் வந்து அந்த ஆபாச படத்தை வந்து அவர் சீடியாக வாங்குறதற்காக, அதை ஒரிஜினலாக வாங்குறதற்காக அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அப்போ வாங்குறதுக்காக முயற்சி எடுத்து அந்த ஏஜெண்ட்டை பார்த்து அவர் பேசி அந்த வாங்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை வித்தியாச விதமாக மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, எப்பா இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி வாங்குறது பரவாயில்ல, நீ விற்கவும் செய்யலாம், நீ எங்களுக்கு விற்கலாம் நிறைய அப்படின்னு சொல்லி அவரை தவறாக கைட் பண்ணி அவரிடத்திலிருந்து ஆபாச படங்களை விலக்கி வாங்கி, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற படங்களை விலக்கி வாங்கி,
இவங்க டெலிகாஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையில் கண்டுபிடிக்கப்பட்டு மாட்டி. ஸோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் சந்தித்தேன். உண்மையிலே சின்ன குட்டி பையன், அவங்களுடைய பையன் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அவங்க அப்பாவை பார்த்து காரி மூஞ்சில துப்பி, நீ அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா, அறிவை எங்கடா நீ அடமானம் வச்ச, அறிவில்ல எங்கடா அறிவு போச்சு, ஒரு சின்ன அடிமைத்தனம் அவர் எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு பேதையா, ஒண்ணுமே தெரியல. எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு. நிறைய வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கும்போது, நான் பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கிறேன், ஆனா அந்த வாலிபர்களுடைய நிறைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் சொல்ற ஸ்டோரியை பார்த்து ஒன்றும் இல்லாம நின்று இருக்கும் போது அவன் என்னன்னா, அவன் எவ்வளவு ஞான குறைவா நடந்திருக்கிறான், சுய அறிவு அவனுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. காரணம் என்னன்னா வேற எதுவுமே இல்லை, அந்த அடிமைத்தானோ அவனுடைய ஞானத்தை வந்து, மகன் மகா உன்னை ரொம்ப பாரத்தோட உன்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நான் உன்கிட்ட சொல்றேன், ப்ளீஸ் நீ அடிமை ஆயிராத, நீ ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்துறதுக்கு விட்டுறாத, அது உங்க உன்னை வேற எங்கேயுமே வந்து கை வைக்காது. எங்க கை வச்சோம் தெரியுமா? அதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நிறைய பேர் மண்டையில மசாலா இல்லைன்னு சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் உன் ஞானத்துல கையை வச்சிருப்பா, உன் ஞானத்துல மட்டும் கை, ஞானம் ஞானம் மட்டும் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னா, இந்த இனி இருக்கிற இந்த உலகத்துல உன்னால வெற்றியா வாழவே முடியாது. அதான் ஆண்டவர், ஆண்டவரிடத்துல காலையில எந்திரிச்ச உடனே ஞானத்தை கேட்கணும், எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, என்ன ஞானத்தினால நிரப்புங்கப்பா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்த சின்ன பையனான அந்த சாலமோன் பெரிய கோடீஸ்வரனாய் மாறினது வேற எதுவுமே இல்லைங்க, அவனுடைய ஞானம் தாங்க அவனை கோடீஸ்வரனா மாத்திருச்சு. அதனால ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஸோ நம்பர் டூ, நீங்க ஏதோ ஒரே ஒரு அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில உங்க சுய புத்தியை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடும், இதுதான் அம்னோனுக்கு நடந்தது. நம்பர் த்ரீ, மூன்றாவதாக உங்களுக்கு கவனமா நீங்க கேட்குறீங்கன்னு நம்புறேன், கையை உயர்த்தி ஹாலேலூயா சொல்லுங்கள், இது மிக முக்கியமான சப்ஜெக்ட், நீங்க ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக இந்த ஒரு அடிமைத்தனம் அவனை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரெண்டாவது வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கும் போது, தன் சகோதரி ஆகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். தன் சகோதரி ஆகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். சோ ஒரு வாலிபனை பொறுத்த அளவுல, வாலிபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பெருசா ஒன்றும் வியாதி, ஏதோ ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்து நிறைய வாலிபர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, வியாதியா இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும், நம்ம வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்கிறது, அவன் பலவான் கையில இருக்கிற அம்புக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் யார விரும்புறாங்க அப்படின்னா, வாலிபர்களை தான் விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா, வாலிபர்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி அர்த்தம். ஒரு 100 பெரியவங்களை நிறுத்துறதை விட 100 வாலிபர்களை நிறுத்தினா அது ஒரு மிகப்பெரிய வெயிட்டா இருக்கும். இப்ப இந்த சர்ச்சிலே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுனாங்களா, ஒரு 100 பேர் அப்படி நின்று இருக்காங்க அப்படின்றத விட, ஒரு 100 வாலிபர்கள் வந்து அப்படியே பின்னாடி நின்று இருந்தாங்க அப்படின்னா, அப்படியே பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு சலனம் கொடுக்கும், டேய் எல்லாம் பசங்கடா, எல்லாம் வாலிப பசங்கடா, அவனுக்கு கண்ணு முன்னு தெரியாம பண்ணுவான்டா, அவனுக்கு அவன்லாம் பயங்கரமான பலசாலிடா, அவன் அடிச்சான்னா அவ்வளவுதான் நிக்க முடியாது, அப்படி அந்த மாதிரி பலசாலிகள். அவ்வளவு சீக்கிரமா வந்து வாலிபர்களுடைய வாலிபர்களுக்கு வந்து வியாதி எல்லாம் வராது, அவங்க உடம்பு அந்த மாதிரி. அப்படி ஒருவேளை வியாதி வருது அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்து வம்சமா அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி வாலிபர்கள் ஏன் வியாதிப்படுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வியாதி சரீரத்தினாலே வந்த வியாதி அல்ல, அவர்களுடைய அடிமைத்தனத்தினாலே வந்த வியாதி. அடிமைத்தனத்தினால வந்தவாதி, அடிமைத்தனம் ஒரு விஷயத்திற்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இவன் ராஜகுமாரன், இவனுக்கு இல்லாத சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லை, இவனுக்கு எத்தனையோ சாப்பாடுகள் கிடைக்கும், இவனுக்கு இவனுடைய உடம்பு புஷ்டி ஆகிறதற்கு அவனுக்கு என்ன வேணாலும் அவனுக்கு கிடைக்கும், ஆனா இவன் சரீரத்துல வியாதி. அப்பா உங்க அப்பா பலசாலியா இருக்கிறாருப்பா, உன் சகோதரர்கள் எல்லாரும் பலசாலியா இருக்கிறாங்கப்பா, நீ மட்டும் ஏன்ப்பா சிக்காயிட்ட, நீ மட்டும் ஏன்ப்பா வியாதி ஆயிட்ட,
வேற ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு விஷயத்தினுடைய அடிமைத்தனம் அவனை வியாதியில படுக்க வச்சிருச்சு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வியாதியா படுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உனக்கு அடிக்கடி வியாதி, அடிக்கடி நீ வியாதி ஆகிற, நீ நார்மலா இருக்கும்போது உனக்கு வியாதி இல்லை, ஏன் அடிக்கடி உனக்கு வியாதி வருது அப்படின்னா, நீ ஏதோ ஒண்ணுல சிக்கிட்டு இருக்க, ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது. அதான் அடிமையானவங்க என்ன போய் வியாதி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த அடிமையானவங்க நைட் ஃபுல்லா விழிச்சிருப்பாங்க, அந்த அடிமைத்தனம் அவங்களை முழிச்சிருக்க வைக்கும். ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து 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 அவங்க சரீரம் நிறைய நேரத்தில் தங்களுடைய செட்டப்பை விட்டு மாறி நிறைய பேருக்கு விதவிதமான வியாதி. இப்போ சிலருக்கு இருக்கிற அந்த வியாதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி அவர்களை வியாதி உள்ளவர்களாகவே மாற்றி விடுகிறது. உங்க வியாதி உங்க சரீரத்திலிருந்து கடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருங்க, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி காணாம போயிடும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது, எனக்கு ரொம்ப அசதியா இருக்குது. இந்த அசதியெல்லாம் உங்களுக்கு ஏமா வருது? ஏன்பா உங்களுக்கு இந்த அசதி வருது? ஏன் இந்த சோர்வு வருது? ஒரு வாலிபன் வந்து சோர்வா படுத்திருக்க முடியுமா? உங்களுக்கு ஏன் இந்த அடிக்கடி அந்த தலைவலி வருது? உங்களுக்கு எதனால அந்த பிரச்சனை வருது? நான் சொல்றேன், மோஸ்ட்லி 90-90% வாலிபர்களுக்கு வியாதி எதனால வருது அப்படின்னா அடிமைத்தனத்தில் தாங்க வருது. இந்த ராஜகுமாரன் வியாதியா இருக்க வேண்டியவன் இல்லை, வியாதியா படுத்திருக்க வேண்டியவன் இல்லை, ஆனால் வியாதி படுக்க வச்சிருச்சு அவனை, ஒரு அடிமைத்தனம். நம்பர் 4, நாலாவதாக நீங்க அதே ரெண்டாவது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பின்னணி பக்கத்துல வாசிக்கலாம். ரெண்டாவது வசனம், தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னிய ஸ்திரீயா இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமாய் கண்டது. உள்ளுக்குள்ள இச்சை அவனுக்கு மேலோங்குது, உள்ளுக்குள்ள டெம்டேஷன்ஸ் வருது, உள்ளுக்குள்ள தப்பு பண்றதற்கு அவனுடைய சரீரம் அவனை வழி நடத்துது, உள்ளுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்துல பண்ண. ஆனா அவனுடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா வாதிக்குது, ஐயோ அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமாய் கண்டது. மனசு வாதிக்குது. நிறைய கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற உண்மையா கத்தருக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிற கத்தர் தெரிந்து கொண்ட நிறைய வாலிபர்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க மனசாட்சி தாங்க அவங்கள வாதிக்குது. பிரதர் நீங்க ஏன் பிரதர் ஊழியம் செய்யல அப்படி சூழ்நிலைலாம் சரியா இல்லைங்க, அதனால இல்ல இல்ல உன் மனசாட்சி உன்ன வாதிக்குதுப்பா. மா நீ ஏமா ஜோம் பண்ணல, நீ ஏமா உன் ஃப்ரெண்டு 10 பேர் உன் கூட படிக்கிறாங்களே, இந்த 10 பேருக்கும் ஏமா நீ சுவிசேஷன் சொல்லலை அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் அவங்க சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு நீங்க சொன்னாலும், ஆனா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஊழியம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பாடாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ஜெபம் நடத்தாம இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை, அவங்க மனசாட்சி பாதிக்குதுங்க. அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஏன் யோக்கியம் இல்லடா, நீ என்னத்தை போய் பிரசங்கம் பண்ண போற, நீ ஏன் சரியில்லை, நீ ஏன் தக்காப்பு கடி. அந்த மனசாட்சி வந்து நீ உனக்குள்ளே சத்ரு பேசுற மாதிரி, நீ இப்படி யோக்கியனடா, நீ இப்படி நல்லவன, நீ என்ன இப்படி பேசுற, நீ வாயை திறந்து ஜோம் பண்ணோம்னா கத்தர் கேட்பாரா, நீங்க ஆராதனை பண்ணோம்னா கத்தர் கேட்பாரா. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சர்ச்சில் ஆராதிக்கிறது இல்லை, நிறைய பேர் கைத்தட்டுறது இல்லை, நிறைய பேர் அலேலியா சொல்றது இல்லை, நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற எதுவும் இல்லை, மனசாட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு அடிமைத்தனம் ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா பிதாவே அப்படின்னு உங்களை கூப்பிடுறதற்கு தடுக்குது. அது உங்களை தடுக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா, அது உன் மனசாட்சியை பாதிக்குது. நீ போய் நின்று ஆராதிக்கணும்னு நினைக்கிற, ஆனா உன் மனசாட்சி சே நீ நல்லவன் இல்லடா, நீ நல்லவன் இல்லடா, நீ நல்லவன் இல்லடா, வெளியே வந்துருங்க, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துருங்க, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது, தன் தகப்பனாரை விட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். அவனுக்கு அந்த பணம் குறைவுபட தொடங்கிச்சுன்ற உடனே அவனுக்கு அப்பா வீடு ஞாபகம் வருது. ஐயோ எங்க அப்பாட்ட இருந்திருந்தா இவ்வளவு பணம் போயிருக்காத அப்படி ஞாபகம் வந்தாலும் அவனுக்கு உள்ள ஒரு மனசாட்சி இருக்கு பாருங்களேன், அந்த மனசாட்சி வாதிக்குது. ஏன்ப்பா அப்பா விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டல, இன்னத்தடா பண்ண போறேன், என்ன செய்ய போறேன். அந்த மனசாட்சி வாதிக்கிறதுனால வேதம் சொல்லுது, அந்த பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டுனாலே தன்னுடைய வயிறை நிரப்புற அந்த
அந்த சூழ்நிலை வர்ற வரைக்கும் அவன் அப்பாட்ட போகவே இல்லைங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவன் நில் பேலன்ஸ் செத்துட்டான். இனி இதுக்கு மேல அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், எங்க அப்பாட்ட நான் திரும்பவும் போவேன், அவர் என்னை பிள்ளையா ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, பிள்ளையா ஏத்துக்கிடலன்னா கூட பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா என்ன வச்சிருந்தா பரவாயில்ல, அவன் அவன் வந்து பிள்ளையா வரல அவங்க அப்பாட்ட, எங்க அப்பா வேலைக்காரனா வச்சிருந்தா கூட அது கூட பெரிய விஷயம் தானே, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல சாப்பாடு இருக்குது எனக்கு இல்லையே. அந்த மனசாட்சி அவன் அவங்க அப்பாட்ட வரவிடாம தடை பண்ணுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்க மனசாட்சி ஆண்டவரிடத்துல வர விடாமபடி உங்களை தடுக்கலாம். என் மனசாட்சி எனக்கு எனக்கு குத்துது பாஸ்டர், என்னால ஆண்டவர்கிட்ட வரவே முடியல, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, நான் வந்து கத்தருக்கு ஏத்துக்குவாரா, கத்தர் என்ன ஏத்துக்குவாரா, கத்தர் என்ன விரும்புவாரா, நான் ஆண்டவரை திரும்ப அன்பு சம்பாதிக்க முடியுமா? நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வந்துருங்க. நான் அடிமை இல்லைப்பா, நான் அடிமையாக மாட்டேன்ப்பா, நான் அடிமையாகட்டேன், கவனிங்க, அடிமையாகாதீங்க, அடிமையாகாதீங்க. உங்க மனசு வாதிக்கும், உங்க மனசு வாதிக்கும். நம்பர் 5, நீங்க வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அம்னோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அந்த யோனதாப், பைபிள் சொல்லுது அந்த அந்த அம்னோனுக்கு இருந்த அந்த சிநேகிதன் வந்து யோனதாப் வந்து மகா தந்திரவாதி. ஆனா மகா தந்திரவாதி என்கிறது வந்து நமக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கவனிங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன், ஒரு கவுன்சிலிங் அவனுக்கு தேவை, நீங்க என்ன பிரதர் சொல்லுவீங்க, இல்லை நீங்க என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க? ஒரு பையன் மேல ஒரு பய ஒரு பொண்ணு வந்து பயங்கர அஃபெக்ஷனா இருக்குது, அது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ற வைங்களேன், நீ போய் உன் ஃப்ரெண்ட் அது, நீ என்ன நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? இல்லைன்னா பிரதர் உங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல பயங்கர அஃபெக்ஷனா இருக்கிறான், நீ என்ன சொல்லுவீங்க? போய் அவன் பைத்தியம் ஆயிட்டான், அவன் வியாதியா படுத்து கிடக்கிறான், அவன் பொசிஷன் எங்கேயோ பொசிஷன், அவன் எங்கேயோ இருக்க வேண்டிய, அவன் ராஜாவுடைய குமாரன், அவன் பெரிய ஆளு, ஆனா ஒண்ணும் இல்லாம படுத்துக்கிட்டு கிடக்கான். அவனை போய் நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் ஏன்டா இப்படி பைத்தியக்காரன மாதிரி இருக்கிற, தேவையில்லடா, உனக்கு தேவையா, உனக்கு அந்த பொண்ணு வேணுமா, சரி முறப்படி பேசலாம், உங்க அம்மா அப்பாவை பற்றி வச்சு பேசலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா, நீ ஏன்டா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஷார்ட்கட்டை தேடாதடா, சும்மா தேவையில்லாம அங்கேயும் போகாதடா அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நல்ல சிநேகிதர்களா இருந்தா, கரெக்டான சிநேகிதர்களா இருந்தா அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? எப்படி சொல்றான் பாத்தீங்களா? ஏய் ஒரே ஒரு வழி இருக்குடா, நீ எதுக்குடா இந்த மாதிரி வியாதி வியாதி படுத்து கிடக்குற, நீ விட்டுரு, நான் ஒரு பக்கா பிளான் ஒன்று சொல்றேன், அனுபவிச்சுட்டேன்னா வெளியே சரி தெரிஞ்சிடணும் அப்படின்னு. ஆனா தன்னுடைய சிநேகிதன் தனக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர் யார், அவன் நல்லவனா கெட்டவனா என்கிற அறிவு கூட அவனுக்கு போயிடுச்சுங்க. மகா நீ அடிமை ஆயிட்டேன்னா, மகா நீ அடிமை ஆயிட்டேன்னா, உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா என்கிற அறிவு கூட உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு வழி நடத்துதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று. தானா யாருமே இந்த உலகத்துல நடக்க முடியாது, யாரோ ஒருத்தருக்கு ஆலோசனை எல்லாருக்குமே தேவைப்படும், வழி நடத்துதல் எல்லாருக்குமே தேவைப்படும். அதுவும் வாழ்க்கையில இருக்கிற சில முக்கியமான காலகட்டத்துல உங்களுக்கு வழி நடத்துதல் அவசியம். அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு விரோதமா பேசுறது பிசாசா ஆண்டவரான்றதுக்கு நீ ஐடென்டிஃபை பண்ணணும்னா கூட, நீ அடிமைத்தனத்துல உட்கார்ந்து இருந்த அப்படின்னா பிசாசு உங்ககிட்ட டைரக்டா உங்ககிட்ட பேசும்போது நீ அதை அழகா நம்பிடுவ. சுய புத்தியில இல்ல இல்ல இல்ல, நீ உங்களை உங்களை பார்க்க பார்த்து கேட்கற, நீங்க அந்த சிச்சுவேஷன்ல யாராவது உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ஐடியா கொடுத்தா நீ என்ன சொல்லுவீங்க? போடா கிறுக்கு பயில, நீ வேறடா, நானே பெரிய பிரச்சனையில உட்காந்துருக்குறேன், அது கடையில வந்து கொடுக்குற சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஹலோ நீ ஒரு மாதிரி பாக்குறீங்க, நீங்களும் அப்படின்னா கை தட்டி சரிடா அப்படின்னு சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டீங்க தானே? நம்ம சொல்ல மாட்டோங்க, நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இவன் தப்ப ஆலோசனை கொடுக்குறான்டா, இவன் தரியா ஆலோசனை கொடுக்கலடா அப்படின்னு. மகா மகன் இப்ப தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில, நான் சொல்றது இப்போ உனக்கு புரியாது, ஆனா நீ அடிமைத்தனத்துல சிக்கி இருப்பாயானால், ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பையன், எக்ஸெட்ரா, ஏதோ ஒண்ணுல நீ அடிமையா இருப்பாயானால், சில நேரத்துல
உங்ககிட்ட கெட்டவங்க வந்து உன்னை கெட்ட வழியில் நடத்தினா கூட நீ என்ன பண்ணுவ தெரியுமா? ரெடின்னு. அவங்க நல்லவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்கன்ற அறிவு உன்னை விட்டு அகன்று போய்விடும். எத்தனையோ குடிகாரங்களை நான் பார்த்துருக்குறேன். இந்த குடிகாரன் வந்து குடிகாரனுடைய குடும்பம் கடைசியில் வந்துருச்சு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர் அவர் எங்களுக்கு வேணாம் பாஸ்டர், அவர் ரொம்ப மாறிட்டார். என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சம்பாரித்த பணத்துக்கு குடித்தாரு, அதுக்கப்புறம் சொத்தை விற்று குடித்தாரு, அப்புறம் எங்கள் பிள்ளைகளுடைய கழுத்தில் இந்த நகையெல்லாம் எடுத்து விற்று குடித்தாரு, இப்போ என்னத்தை விற்று குடிக்கிறாருன்னா வீட்டில் இருக்கிற சட்டி பாத்திரத்தை எனக்கே தெரியாம எடுத்து கொண்டு போய் குடிக்கிறாரு. அந்த நபரை கூப்பிட்டு, ஏன் பிரதர் உங்களுக்கு அறிவில்லை, வீட்டில் இத்தனை பொருளை நஷ்டப்படுத்திட்டீங்க, வீட்டில் இருக்கிற சட்டி பானையுமா வித்தா ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு கூட அவங்கள விடலையே அப்படின்னும் போது, இல்லை பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னான், டேய் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்லை, அலுமினிய சட்டி ஏதாவது வீட்டில் இருந்தால் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னான். அதனால எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் அலுமினிய சட்டியை இடக்கி போட்டு குடித்தோம் அப்படின்றார். அடிமைத்தனம், அடிக்ஷன், ஒரு காரியத்திற்கு நீங்கள் அடிமை ஆவீர்களே ஆனால் உங்களை சில நேரத்தில் பிசாசு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் போயிடும் பிரதர் மகா, ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் போயிடும். இந்த உலகத்தில் மிக தேவையான ஒன்று என்னென்னா, நம்மகிட்ட வந்து பேசுகிறவங்க நம்மளை வழி நடத்துகிறவங்க நம்மளை சரியாக வழி நடத்துகிறாங்களா என்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. ஹலோ ஹலோ, புரியுதா புரியுதா இல்லையா? ஒருத்தன் வந்தான், கல்யாணம் ஆகிட்டு ஒரு 10 நாளைக்குள்ளே வந்தான், 22 வயசு தான் அவனுக்கு. என்னடா பிரச்சனை, கல்யாணம் பண்ணிட்ட ஃபாதர் அப்படின்ட்டான். ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தான், அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு, என்ன என்ன இப்போ ஏன் இவ்வளோ அவசரப்பட்டப்பா, எதுக்குப்பா இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, டேய் இது நல்ல நாள்டா இப்போவே முடிச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கண்ணா, அப்போ நீ எங்கடா போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால இவனும் எல்லாரும் வேற ஊர்லேருந்து ஒன்றா கூடி வந்துட்டாங்களா, சரி ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடலான்னு சொல்கிறதுக்காக அன்றைக்கி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு, தாலியை கட்டினோடனே இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணுக்கு கழுத்தில் இருக்கிற நகையை கலட்டி கொண்டு போய் விற்று அந்த அதுக்கு சாப்பாடு ஆக்கி எல்லாருக்கும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு, அவன் ஒரு வீடு 1500 வீடு வாடகைக்கு எடுத்து அவனை குடி வச்சுட்டு இவங்க எல்லாம் டாட்டா காமிச்சு போயிட்டாங்க. 2 மாதம் தாண்டி அவன் சொல்கிறான், தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டான் சார், எனக்கு இந்த குடும்பத்தை நடத்தவே முடியல அப்படின்னு. இவனும் எல்லாரும் அன்னைக்கு வந்து என்னை உசுப்பேத்தினானுவான், கல்யாணம் ஆயிடுச்சுனா போதும்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் தனியாக இருந்தால் கூட ஒரே ஆளாக சமாளிச்சுக்கோம் பிரதர், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறோம், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு அழுதுட்டு இருந்து கேட்டிருக்கேன். இப்போ அழுது என்ன பிரயோஜனம், தவறாக வழி நடத்திட்டாங்களா? அதான் நிறைய பேர் உசுப்பேத்துறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே உங்கள் கூடயே நிறைய பேர். நீ லவ் பண்ணு சாமி, நீ லவ் பண்ணுற கட்டலாம், நம்ம கட்டலாம், நீ பெரிய இடத்த பிடிச்சிருக்க கட்டலாம், நீ சின்ன இடத்த பிடிச்ச கட்டலாம், நீ வந்து அழகான பொண்ணை பிடிச்சிருக்க கட்டலாம், நீ அழகான பையனை பிடிச்சிருக்கிற கட்டலாம், பாடா இன்னைக்கு இரு. டேய் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைனா ஏதாவது ஒன்று சொல்கிறேன் ஏதாவது ஒரு இதில் அடிமையாக இருக்கேன்னு சொன்ன உடனே அவனை அதை பார்த்து அப்படியே ஓங்கி ஒன்று கொடுத்துட்டேண்ணே மகானே, வாய்க்கு சம சொல்கிற பாரு அப்படின்னு ஏதாவது திட்டுறாங்களா? சொல்லுங்கள் சே மாப்பிள்ள நல்ல பொண்ணு பிடிச்சிட்டா நீ, எப்போ அப்படி வெயிட்டாக பிடிச்சிட்ட, உங்களை பார்த்து கேட்கும் என்னப்பா பிடிச்சாலும் பிடிச்ச சரியான ஆள் தானே பிடிச்சிருக்கிறேன் இன்னைக்கு அப்படி சொல்றது. ஆனால் அதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு உள்ளம் குளிருது பாருங்களேன், அப்படியே மகிழ்ச்சினால பொங்குது, என்னமோ நம்ம காணாததை கண்டுபிடிச்சிட்டோம்டா, பக்காவை செலக்ட் பண்ணிட்டோடா நம்ம, சே இது மாதிரி இன்னொன்று செலக்ட் பண்ண முடியாதுன்ற இவனுக்கு அப்படியே உச்சி குளிருது, நம்ம நல்லதான் செலக்ட் ஆடா பாவி என்னடா நினச்சிட்டு இருக்கிற. அதான் அந்த நல்லவன் தனக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற அறிவு கூட போச்சு. எதனால போச்சு அப்படின்னா, அடிமைத்தனம் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும், அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். பாருங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த ரோட்ல எல்லாம் சண்டை போடுற 10 பசங்களை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எதுல இருப்பானோ, ஃபுல்லா மப்புல இருப்பானோ. மப்புல இருந்தா அப்படின்னா அவன் பேசுறது என்னன்னே தெரியாது. மப்பு தெளிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பான், பாருங்களேன் சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் மன்னிச்சிருங்க சார். மப்பு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உற்சாகப்படுத்தி
எங்கள் ஊரில் வந்து ஒரு விசை ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு நல்ல பாம்பு ஒன்று விழுந்துருச்சு. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து தான் எல்லா ஜனங்களும் குடிச்சிட்ருக்காங்க. இப்போ பாம்பு கிணத்துக்குள்ளே இருக்கிறதுனால யாருமே இறங்க மாட்டேன்ட்டாங்க. என்னென்னமோ வாளியெல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க, அந்த பாம்பு மேலே வரவே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஊர்லேயே ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அவனை பயங்கரமாக உசுப்பேத்திட்டாங்க. உன்னால் முடியாது, என்னடா இருக்குது, என்னடா பாம்பு, என்னடா பெரிய பாம்பு, பாம்பை பார்த்த படையும் நடுங்குன்றாங்க, நீ நடுங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி அவனை நிறைய இது பண்ணி நான் இறங்கிறேன் இறங்கிட்டான். உள்ளே இறங்கினவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நடந்த சம்பவம் இது, இறங்கி உள்ளே இறங்கி அவருடைய டவ்வல் வச்சு அந்த பாம்பை வந்து ஓரமாக வச்சு பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு மேலே இப்போ கொண்டு வரும்போது கயிறில் அவர் ஏற்றி கொண்டு வரும்போது இந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, கையில் வந்து இது பண்ணுது, அது வந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணும் இல்லை, அந்த மாதிரி பண்ணும்போது இவன் வந்து ஃபுல் மப்பில் இவர் இருக்கிறதுனால இவர் என்ன பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாம்பை கொல்லணும்னு நினச்சி அந்த தலையை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. தலையை கட் பண்ணிட்டோன்னா பாம்புக்கு அவ்வளோதான், முடிஞ்சு, அந்த பாம்பை இஸ் த வேஸ்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த மப்பில் பாம்பு இப்படி ரொம்ப கையில் இது பண்ணுறதுனால, நீ என்ன இப்படி என்ன மதிக்க மாட்டேங்கிறேன்னு நம்ம சொல்லிட்டு என்ன என் கையிலே ஊந்துட்டுருக்கிறீ அப்படின்ட்டு எடுத்து கடிச்சிட்டார். பாருங்க, கரெக்டாக தலையிலே கடிச்சிட்டார். அதனுடைய விஷம் வந்து அவருடைய உடம்புக்குள்ளே போய் அவர் கிணத்துலேருந்து மேலே வர்றாரு, வந்து அப்படி நின்றுட்டாரு. நின்று அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நுர வாயிலேருந்து தள்ளி அப்படியே விழுந்து செத்துட்டார். இப்போ அவங்க அம்மாலாம் கதறாங்க, படுவாவீங்க, என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி கொண்டுட்டீங்களடா, என் பிள்ளையை கொண்டு போய் இப்படி கொண்டுட்டீங்களடா, கொண்டுட்டீங்களா என் பிள்ளையை கொண்டு போய். நிறைய பேர் வாலிபர்கள் நிறைய வாலிபர்கள் வந்து அறிவு கெட்டு போயிருக்கிறாங்க, அவங்கள தவறான விதத்தில் நிறைய பேர் வழி நடத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய திருச்சபையில் ஒரு வாலிப தங்கச்சி ஆச்சரியமாக இருந்துச்சு, கிராமத்து தங்கச்சி. அவள் சொல்கிறா எனக்கு, அவள் கல்யாணம் ஆகல, அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 வயசு, 18 வயசில் அவள் 18 லட்சத்துக்கு கடனாளி, 18 லட்சத்துக்கு அவள் கடனாளி 18 வயசில். ஏன், உனக்கு எப்படிப்பா கடன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஷேர் மார்க்கெட்டில் அவள் வேலை, ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ அந்த ஷேர் எல்லாம் போய் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெண் பிள்ளைகள் கூட இப்படி இருப்பாங்களா, இப்படி ஏமாறுவாங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களை பாருங்களேன், நிறைய பிள்ளைங்க வந்து அப்படியே வழி நடத்தி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு கல்யாணம், அதான் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா பாவத்தில் தள்ளுற வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர். ஏன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் என்னை என்னவா நடத்திடக்கூடாதுன்னா, தப்பாக நடத்திடக்கூடாதுப்பா. எனக்கு ஆலோசனையை எல்லோரும் கொடுக்கும்போது அந்த ஆலோசனை வந்து தவறான ஆலோசனையாக மாறிடக்கூடாது, எனக்கு அந்த அறிவு எனக்கு வேணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ அடுத்ததாக, அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமனுடைய சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றார். அடுத்ததாக, அந்த அடிமைத்தவனோ, ஒரு அடிமைத்தானோ அவனை என்ன வச்சிருச்சு அப்படின்னா, அவனை மெலிந்து போக பண்ணிருச்சு, அவனுடைய உடம்பை உருக்கிருச்சு. அவன் உடம்ப சொல்லுங்க, நிறைய பேர் பார்க்கறதுக்கு தான் குண்டா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் உருகிருக்கும். வெளி தோற்றத்திற்கு பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க, சில லிட்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்பை வந்து உருக்கிரும். பாவம் அடிமைத்தனம் இந்த ராஜகுமாரனாகிய இவனை புஸ்தியாக வைக்கல, வேதம் சொல்லிச்சு நாளுக்கு நாள் அவன் மெலிஞ்சானம்மா, நாளுக்கு நாள். நான் சொல்கிறேன், இந்த மெலிவு என்கிறத வந்து வெறும் நான் வந்து சரீரப்பிரகாரமாக நான் சொல்லலை, சரீரப்பிரகாரமாக விட்டுருங்க,
ஆவிக்குரிய பிரகாரமாக கொண்டு வாங்க, உள்ளான வாழ்க்கையை கொண்டு வாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் நாளுக்கு நாள் ஒடுங்கிட்டு இருக்காங்க. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் ஒடுங்கிட்டு இருக்கிறான். ஒடுங்கிட்டான் ஏன் அப்படின்னா, அந்த அடிமைத்தானோ அவனை வந்து என்ன பண்ணுச்சுன்னா மனசை ஒடுக்கிருச்சுங்க. ஒரு நாள் தைரியசாலியா நின்றவன், ஒரு ரொம்ப தைரியசாலி, எதையும் துணிஞ்சு செய்யற ஆளு, எதையும் தைரியமானு செய்யற ஆளு, ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒடுங்கிட்டான் பாருங்களேன். ஆள் அப்படியேதான் இருக்கிறாரு, அந்த மகா அப்படியேதான் இருக்கிறார், ஆனா மனசு ஒடுங்கிருச்சு, மெலிஞ்சிருச்சு. பழைய தைரியம் இல்லை, பழைய விசுவாசம் இல்லை, பழைய பலன் இல்லை, பழையது மாதிரி எதையுமே செய்ய முடியல. ஸோ அடிமைத்தனம் உங்களை உள்ளான விதத்திலையும் வெளியான விதத்திலையும் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னை மெலிந்து போக பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதை. நெக்ஸ்ட், அடுத்து ஆறாவது வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல படுத்து கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லுங்க. பார்க்கணும், நல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லுங்க. நெக்ஸ்ட், இவன் ஒரு ஐடியா கொடுத்துட்டான், எப்பா நீ ஒன்று பண்ணு, இந்த மாதிரி நல்லா சாப்பிட வச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து இவன் ரொம்ப மெலிஞ்சு கிடக்கிறான், இவன் பெட்லேயே படுத்து கிடக்கிறான், வேற எதுவுமே இவன் செய்யலை. அதான் அதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அவனை வந்து அந்த அடிமைத்தனம் அவனை படுக்க வச்சிருச்சு, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவன் வந்து படுத்த படுக்கை ஆகிட்டான், அவன் பெட்லேயே படுக்க ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு சோம்பேறித்தனத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் அவன் போயிட்டான். அடிமைத்தனம் எப்பவுமே அப்படிதான். நிறைய பேரை வந்து தூக்கத்தை விட்டு எழும்ப பண்ணாது, உற்சாகமா எழும்ப பண்ணாது, படுக்க வச்சிடும். அப்படி அதான் வேதம் சொல்லுது இல்ல, சோம்பேறியே நீ எறும்பிடத்துல போ அப்படின்னு சொல்லும் போது நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் பாருங்களேன். சாதனையே அவனுக்கு இல்லை, சாதிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை, சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை, வளரணும்னு எண்ணமே இல்லை. எத்தனை மணிக்குதான் நீ எந்திரிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் எப்பவுமே தூங்கித்தான் இருப்பான், எப்பவுமே தூங்கித்தான் இருப்பான். அவன் தூக்கத்தை விட்டு எந்திரிக்க பண்ண முடியாது. நீங்க அடிமைத்தனத்திலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நைட்டு ஃபுல்லா செல்போன்ல ஏதோ ஒன்று பாக்குறது, செல்போன்ல ஏதோ ஒன்ன பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா விழிச்சிருந்துட்டு காலையில தூங்கி சோம்பேறி மாதிரி படுக்க வச்சிரும். அடிமைத்தனம் உங்களை படுக்க வச்சிரும், எதையும் செய்ய விடாம படுக்க வச்சிரும், நாட்களை இழக்க வச்சிரும். நாட்களை இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த நாள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்காது. அந்த வயசு உங்களுக்கு கிடைக்காது, அந்த வருஷங்கள் உங்களுக்கு கிடைக்காது. அவனை படுக்க வச்சிருச்சு. அடுத்ததாக வேதம் இங்கே சொல்லுது, ஆறாவது வசனம், அவனுடைய தகப்பனார் வந்து அவனிடத்துல கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு ஆச்சு, உனக்கு என்னப்பா பிரச்சனை. உடனே நம்மளா இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கிறான், அடிமைத்தனத்துல சிக்கிட்டப்பா, இந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லாம தன்னுடைய தகப்பனாரிடத்துல மறைக்கிறதற்கு வேதம் சொல்லுது அவன் பொய் சொன்னான். பொய் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, அதுவும் தாமார் கையில் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டான், பொய் சொன்னான். அடுத்ததாக ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது, ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க, சட்டியை எடுத்து அவனுக்கு எல்லாம் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள், ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனாங்க. அடிமைத்தனம் இவனை எங்க அடுத்து கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, இவனுக்கு யாரையுமே பிடிக்கல. அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா, ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சி தப்பு பண்ணாம இருக்கிறதற்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா, உன் கூட ஆள் இருக்கிறதாம பாதுகாப்பு, உன் கூட அம்மா அப்பா இருக்கிறதாம பாதுகாப்பு, உன்னை சுற்றி ஆள் இருக்கிறதா பாதுகாப்பு. ஆனா எப்ப நீ அடிமைத்தனத்துல சிக்கிறியோ அப்ப பிசாச அழகா அவங்களை எங்க கொண்டு போயிடுறான் அப்படின்னா, தனிமையை ரொம்ப விரும்ப பண்றான். தனிமை 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 இருக்கிற இடத்த தேடுவாங்க. நைட்டு அம்மா அப்பா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாம மொட்டை மாடியில் போய் உட்காந்துருந்தா ஆண்ட நீ அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம்.
இல்லை உங்கள் கதை உங்கள் ரூமுக்குள்ளே அங்கே நெருக்கமாக இருந்தால் கூட யாருமே உங்கள் ரூமுக்குள்ளே படுக்கக்கூடாது, நான் தனிமை தான் படுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அடிமைத்தனத்துக்குள்ளே எஸ்டீமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அம்மோனை குறித்து வேதம் சொல்லுது, தன்னை சுற்றி அத்தனை பேர் நிற்கிறாங்க. எப்பா உனக்கு பணியாரம் தானே தேவை, உனக்கு அவங்க தானே சுட்டு கொடுக்கணும், சுட்டு கொண்டு வந்தாச்சுப்பா இதாச்சு. அது வேதம் சொல்லுது சூப்பராக சொல்லுது, சட்டி எடுத்து அவன் முன்னாடி வச்சாலாமா, அந்த தின்னு தோலடா அப்படின்னு வச்சாலான்னு தெரில, சட்டியே தூக்கி வச்சாலாமா, சட்டியோடு வச்சுட்டா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தாமார் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காது அவள் தெரிஞ்சிருக்கும் இவன் புத்தி சரியில்லை இவன் கிறுக்குப்பாய் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சட்டியோட தூக்கி வச்சு தின்னு தோலை அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரே வேறு வழி இல்லையே அப்படின்னு ஆனால் இவன் சொல்கிறான் யார் வேணாம் எல்லாரையும் வெளியே போக சொல்லுப்பா எல்லாரையும் வெளியே போக சொல்லு மகன் தனிமையை விரும்புறியா தனிமைன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா உன் ஃபோனில் நீ லாக் போட்டால் கூட அது தனிமைக்கு அர்த்தம். பர்சனல்னு உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. உனக்கென்று எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரெஸ் முதற்கொண்டு பொருள் முதற்கொண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபோன் எதுக்காக லாக் போடுறோம் அப்படின்னா அது நான் மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்கக்கூடாது, நான் மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும் உங்கள் ஃபோனை உங்கள் ரூமை. நிறைய பேர் அம்மா அப்பா கூட எதிர்த்துருக்காங்க, ஏய் என் ரூமுக்குள்ளே எதுக்கு வேணும் உங்களை யார் வர சொன்னா, நீ எதுக்கு எங்க ரூம்ல எதுக்கு வரீங்க, என் போனை எதுக்கு நீங்க நோண்டுறீங்க, என் போனை நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க, கேட்டீங்களா அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க அம்னோன போனா அடிமையில நீங்க இருக்கிறீங்க, ஏதோ அடிமைத்தனம் உங்களுக்குள்ள இருக்குது, நீங்க ஓப்பனா இல்ல, உங்களுடைய இருதயம் வந்து திறந்ததா இல்ல, நீங்க திறந்த புஸ்தகமா இல்ல. ஒரு வாலிபனுடைய குவாலிட்டி எதுல இருக்கு அப்படின்னா அவனை கத்தர் எப்ப பயன்படுத்த முடியும் அப்படின்னா எந்த வாலிபன் கத்தருக்கு முன்னாடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடியும் அம்மா அப்பாவுக்கு முன்னாடியும் திறந்த புஸ்தகமா இருக்கிறானோ அந்த வாலிபனை தான் கத்தர் பயன்படுத்த முடியும், அந்த வாலிபனை தான் கத்தர் பயன்படுத்த முடியும், மற்ற வாலிபர்களை கத்தர் பயன்படுத்த முடியாது. எல்லாம் அடைப்பு எல்லாம் நான் சொல்றேன் என்னுடைய போனை யார் வேணாலும் பார்க்கலாங்க, இப்ப இல்ல எப்பவுமே பார்க்கலாம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு வர மெசேஜ் எல்லாம் பார்க்கலாம். நான் கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் திறந்த புத்தகமாக இல்லை அப்படின்னா நீ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம், நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். நோ எந்த சீக்ரெட்டுமே உங்களுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது, உங்களுக்கு என்ன மறைக்க வேண்டியது இருக்குது, நீங்க மறக்க வேண்டியது இருக்குன்னா தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த அம்னோனுடைய அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டா அவனுடைய அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடே எப்பா யாருமே இருக்காதீங்கப்பா, அவன் அந்த ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சேஃப்டி, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க சுத்தி ஆள் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டி. அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு வாலிபு தம்பியும் தங்கச்சியும் அம்மா பக்கத்திலேயே படுத்து தூங்கணும்ப்பா, நீ அம்மா அப்பா பக்கத்துல படுத்து தூங்குற வரைக்கும் நீ பொழைச்ச, தனி ரூம் கேட்ட நிறைய பேர் அதுக்குன்னு லேட்டாக வர்றது அப்படின்னா செல்ஃபோனை எடுத்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் திருப்பி வந்து படுப்பாங்க. அதான் என்ன பொறுத்த அளவில் ஒரு வாலிப தம்பி தங்கச்சி வந்து அவங்களுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத நேரத்தை தவிர வேற எந்த நேரமும் வந்து ரூமில் தாழ் போட வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். நீ பைபிள் வாசிக்கிறது கூட உங்கள் அம்மா அப்பா பார்க்கட்டும், நீ முழங்கால நின்று ஜோம் பண்ணுறத உங்கள் அம்மா அப்பா பார்க்கட்டும், ஆனால் முழங்கால நின்று ஜோம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து வேற ஏதோ பண்ணிட்டு கூடாது. பைபிள் வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டுருக்கக்கூடாது. கத்தர் பார்க்குறார், ஆண்டவர் பார்க்குறார். மகன் நீ அடிமைத்தனத்தில் இருப்பாயானால், மகன் நீ அடிமைத்தனத்தில் இருப்பாயானால், நீ தனிமையை விரும்புவேன், தனிமையை விரும்புவேன், செக் பண்ணுங்க. நீங்க தனிமையை விரும்புறீங்களான்னு செக் பண்ணுங்க. ஆனா நெக்ஸ்ட் அடுத்ததாக
நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவன், நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவர்களில் ஒருவனை போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல். நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவனை போல ஆவாய். அந்த அந்த பொண்ணு வந்து, அந்த தாமார் அவங்க வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. எப்பா நீ இப்படி பண்ணாத, இது பண்றதுனால எனக்கு பிரச்சனைன்றதை விட எனக்கும் பிரச்சனை, ஆனா உனக்கு என்ன பிரச்சனைன்னா நீ இஸ்ரவேலிலே மத்தி கட்டவனை போல ஆவாய். உன் பேர் கெட்டு போயிரும்பா, நீ இஸ்ரவேல்ல ஒன்னும் இல்லாம போயிருவப்பா, நீ ஒரு மோசமான ஆள் என்கிறதை எல்லாரும் வந்து சித்தரிப்பாங்க. உனக்கு இப்படித்தான் நடக்க போகுதுன்ற எச்சரிப்பை அவனுடைய காது வந்து கேட்காம அந்த எச்சரிப்பை காது அடைச்சிச்சு. மக கவனிங்க, அடிமைத்தனம் உங்களை அடுத்து எந்த லெவல்ல உங்களை கொண்டு போய் விடும் அப்படின்னா, உங்களை நோக்கி வருகிற எல்லா எச்சரிப்புகளும், கத்தர் உங்களுக்கு எச்சரிப்பு அனுப்பிட்டே இருப்பாரு, கத்தர் உங்களை எச்சரிச்சுட்டே இருப்பாரு. நீங்க போகிற இடம்லாம் எச்சரிப்பு வரும், நீங்க வசனத்தை திறக்கும் போது எச்சரிப்பு வரும், பாட்டுல எச்சரிப்பு வரும், சர்ச்சில் போய் உட்கார்ந்தா பாஸ்டர் மூலமா எச்சரிப்பு வரும். ஆனா எல்லா எச்சரிப்பையும் கேட்க விடாதபடி, நீ இந்த நிலைமைக்கு போனேன்னா, இதுல இப்படி போனேன்னா, இப்படிதான்டா நீ ஆக போற, இப்படிதான் ஆக போற, உன் விளைவு இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு அத்தனை எச்சரிப்பு வந்தா கூட எல்லாமே உங்க காதுல கேட்கும். ஆனா எது மட்டும் கேட்கல தெரியுமா? எச்சரிப்பு மட்டும் காதுல கேட்கவே இல்லை. ஏய் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட போறப்பா, நீ ஒன்றும் இல்லாமல் போயிட போறப்பா, நீ ஒன்றும் இல்லாமல் போயிட போறப்பா, சொல்றது கேளுப்பா, வேணாப்பா, காதலே வாங்கல. மகன் அடிமைத்தனம் அப்படிதான் உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ கடைசியாக ஒன்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த அடிமைத்தனம் இந்த அம்னோனை எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு, முடிவில் எங்கே வரைக்கும் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா, வேதத்தில் நம்ம 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ராஜாவினிடத்திற்கு போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்கத்திரிக்கிறேன், ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாயில் உனக்கு வெகு செலவு உண்டாயிருக்கும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாததானால் என் சகோதரனாகிய அம்னோனாவது என்னோட கூட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, நான் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடினால், அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வரவேண்டியது என்ன என்றார். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட கூட போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரனை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அம்னோன் வேலைக்காரர் அம்னோனுக்கு அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர்கள் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம்தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அவர்கள் வழியிலே இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான், அவர்களில் ஒருவரும் மீதியாயிருக்கவில்லை என்றதாய் தாவீதுக்கு செய்து வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரனாகிய வாலிபர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்கிற
என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. கவனிங்க, இந்த ஒரே ஒரு அடிமைத்தனம். ஆரம்பத்திலே இவன் கிள்ளி எரிஞ்சிருந்தான்னு வைங்களேன். தன்னுடைய தகப்பனாரிடத்துலயோ யாரோ ஒருத்தரிடத்துல போய் பேசி இந்த காரியத்திலிருந்து அவன் வெளியே வந்திருந்தான்னா இவ்வளவு நிலைமை அவனுக்கு வந்திருக்காது. ஆனா கடைசியில் அம்னோனுடைய நிலைமை அடிமைத்தனத்து நிமித்தம் வேதம் சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல அவனை அடிச்சே கொண்டுட்டாங்க, செத்துட்டான். தன்னுடைய உயிரே இல்லை. வாலிப வயசு, வாழ வேண்டிய வயசு, ராஜகுமாரன். அவனுக்கென்று குதிரைகள், அவனுக்கென்று வீடு, அவனுக்கென்று வேலைக்காரர்கள், அவனுக்கென்று வேலைக்காரிகள், அவனுக்கென்று வீடு. எத்தனையோ வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டியவன், அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கும்போது செத்துட்டாங்க. தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டான். வாலிப தம்பி தங்கச்சி, ஆரம்பத்தில் சின்னதாய் பார்க்குற இந்த அடிமைத்தனம், இதுவரைக்கும் ஆண்டவர் உன்னை கைவிடாமல் இருக்கலாம், இதுவரைக்கும் ஆண்டவர் உன்னை பத்திரப்படுத்திட்டே இருக்கலாம், ஆனால் நீ இந்த காரியத்தில் நீ அடிமையாகவே இருப்பாயானால், நீ அடிக்ட் ஆயிட்டேனா, அடிக்ஷன் ஆயிட்டேனா. இந்த அம்னோனுடைய முடிவு என்ன தெரியுமா? தன்னுடைய உயிரே போச்சுங்க, ஒன்றுமே சாதிக்கலை. மோசமானவன் செத்து போனது போல செத்து போனான். ஒரு விபச்சாக்காரனை போல செத்து போனான். அவன் கல்லறையில் நல்ல எழுத்தை எழுதாதீங்கப்பா, அவன் கல்லறையில் தீய எழுத்தை எழுதுங்கப்பா. அவன் மோசமானவப்பா, தன் சகோதரியே அவன் வஞ்சிச்சிட்டான்ப்பா. யாருமே அவனை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு, அப்சலோமை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அம்னோன் செத்து போனான். யுத்தத்தில் மாண்டு போயிருந்தா கூட அவனுக்கு எல்லாருக்குமே கோயில் கூட கட்டியிருப்பாங்க. யுத்தத்தில் மாண்டுட்டாயா? ஆனா சத்ரு சாகர மாதிரியே சேர்த்துட்டானே. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, விட்டுரு, அடிமையாயிராத. உன் மேல வச்ச அபிஷேகம் வேற, உன் மேல கத்தர் வச்ச திட்டம் வேற. கத்தர் உன்னை கொண்டு போய் செய்ய வேண்டியது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. எதர்ச்சியா வந்தீங்களோ, இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணி உங்களை கொண்டு போய் விட்டார்களோ, ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னைக்கு வந்தது கர்த்தருடைய சித்தம், சித்தம். ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் 1000 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறனோ அதே எஃபோர்ட் எடுத்து தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இங்கே சொல்கிறேன். சின்ன கூட்டம்லாம் நினைக்கல, சின்ன க்ரௌடுன்னுலாம் நினைக்கல. ஒரு ஆத்மா விலையேற பெற்றது, ஒரு ஆத்மா விலையேற பெற்றது. ஸோ நீங்க எதுல அடிமையா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன் ஆண்டவரே, நான் வெளியே வந்துடுறேன் ஆண்டவரே. அம்னோனுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு அடிஷன், எங்கேயோ நிக்க வேண்டியவன், எங்கேயோ போக வேண்டியவன், எதையோ செய்ய வேண்டியவன், எத்தனை லட்சங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவனுடைய கற்பனையையும் அவனுடைய எதிர்காலத்தையும் அவனுடைய பரிசுத்தத்தையும் அவனுடைய உயர்வையும் அழிச்சு ஒன்னும் இல்லாதவனா சாக வச்சிருச்ச, ஒன்னும் இல்லாதவன், எதிரிய போல செத்து போனானே, எதையுமே சாதிக்காம செத்து போனானே. அதுக்காகவா ஆண்டவர் உங்களை அழைச்சார்? இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பி ஒன்னு அதுக்காகவா ஆண்டவர் அழைச்சார்? வாலிப தம்பி அதற்காகவா ஆண்டவர் ஒன்னு அழைச்சார்? உன் மேல ஆண்டவர் வந்த திட்டம், ஆண்டவர் உன் மேல வச்ச தீர்மானம், உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரே ஒரு அடிமைத்தனம் உன்னை அந்த லெவலுக்கு உன்னை கொண்டு போய் விட்டுற போது, அதை எச்சரிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நீ உன்னை என்ன அனுப்பியிருக்காரு இந்த இடத்துல. இழந்துடாத, விட்டுறாத உன் வாழ்க்கைய. உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. நீ பரிதபிக்கிற நிலைமையில ஆளாயிராத, எல்லாரும் உன்னை குற்றப்படுத்துற நிலைமையில ஆளாயிராத, எல்லாரும் உன்னை காரி துப்புற மாதிரி வாழ்க்கை உனக்கு வேண்டாம். இந்த அம்னோனை யாருமே நேசிக்கல, இந்த அம்னோன் பேர்ல யாருமே பரிதாபப்படல, யாருமே அவன் மேல பரிதாபப்படல.
பரிதாபப்படுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க, பரிதாபப்படுறது கூட ஆள் இல்லை. ஏன் இந்த நிலைமை? ஒரு ராஜகுமாரனுக்கு ஏன் இந்த நிலைமை? ஒரு சின்ன அடிக்ஷன், ஒரு சின்ன அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனம் கொண்டு போய் விட்டுருச்சுல்ல. ஒரு அடிமைத்தனம் உன்னுடைய தரிசனத்தெல்லாம் இழக்க பண்ணி உன்னை ஒன்றும் இல்லாமல் போகப்படும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருவார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார், உனக்கு எல்லா ஆசைகளையும் எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார், உனக்கு எதிர்காலத்தை கர்த்தர் தருவார், எல்லாம் நடக்கும். ஆண்டவருக்கு மிஞ்சி என்ன பெருசா இருக்குது? ஆண்டவருக்கு மிஞ்சி யார் உன்னை உயர்த்த போறா? ஆண்டவருக்கு மிஞ்சி நீ வளர்ந்துட முடியுமா? ஆண்டவருக்கு மிஞ்சி நீ அடைஞ்சிட முடியுமா? ஆண்டவரை விட அதிகமான ஞானம் உனக்கு இருக்குதா? ஆண்டவரை விட அதிகமா நீ எல்லாத்தையும் செஞ்சிருவியா? செய்யவே முடியாது. அவர் இல்லாம ஒரு அடி கூட உன்னால எடுத்து வைக்க முடியாது. அவர் இல்லாம ஒரு பர்சன்டேஜ் கூட உன்னால வாழ முடியாது, பர்சன்டேஜ் கூட வாழ முடியாது. அதனால சோ நீ ஒப்பு கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன்ப்பா, நான் வெளியே வந்துடுறேன்ப்பா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்றான், நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் இல்லப்பா, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் இல்லை, நான் எதுக்குமே அடிமைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. வாலிப தம்பி உனக்கு எல்லாத்தையும் செய்யறதற்கு அதிகாரம் இருக்கு, வாலிப தங்கச்சி எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்குது. உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது, உன் அப்பா கேள்வி கேட்க முடியாது, உங்க அம்மா கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவன் சொல்றான், ஒண்ணுக்கும் அடிமை ஆகாத, அடிமையாயிராத, அவனை அழிச்சிரும், அழிச்சிரும். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க கத்தர் சமூகத்துல? சரண்டர்ப்பா. மொபைலுக்கு அடிமையா? செல்போனுக்கு அடிமையா? ஆபாச படங்களுக்கு அடிமையா? அழகுக்கு அடிமையா? ஏதோ ஒரு நபருக்கு அடிமையா? பணத்திற்கு அடிமையா? பெருமைக்கு அடிமையா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. எது உங்களை அடிமைப்படுத்துதோ இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க. எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் அடிமைப்பட மாட்டேன்ப்பா, நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமை, என் கர்த்தருக்கு மட்டும்தான் நான் அடிமை, ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. எனக்கு வேணாம்ப்பா, அந்த மொபைல் எனக்கு வேணாம்ப்பா, அந்த கான்டாக்ட் எனக்கு வேணாப்பா, அந்த நம்பர் எனக்கு வேணாப்பா, அந்த பொருள் எனக்கு வேணாப்பா. உங்க சித்தத்தை செய்ய விரும்புறேன்னு நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க எதிர்காலத்தெல்லாம் கர்த்தர் கல்வெட்டுற எழுதுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லு பிளீஸ். எல்லாரும் முன்னாடி வாங்க. ஆண்டவர் உங்களையும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தப்பிச்சு வச்சிருக்கிறார், தப்பிச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம வந்து வாழ்றோம். நம்முடைய உலகத்தில் நடக்கிற நிறைய தற்கொலைகள், நிறைய கொலைகள், நிறைய பேருடைய வாழ்க்கை வெளியரங்கம் ஆகுறது எல்லாமே வேற எதுலையுமே இல்லை, அந்த ஒன்று ஒரு அடிமைத்தனம் அவங்களை அப்படி கேவலப்படுத்தி. நீங்களும் எத்தனையோ விஷயத்தில் அடிமை ஆக வேண்டியவங்க தான், ஆனால் கர்த்தர் உங்களை தப்பிச்சிட்டே வர, தப்பிச்சிட்டே வர. நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளி தோற்றத்தில் நீங்கள் அடிமை இல்லை, வெளி தோற்றத்தில் நீங்கள் பர்ஃபெக்ட். வெளி தோற்றத்தில் ஒரு நபரோ ஒரு பொருளோ உங்களுக்கு அடிமை இல்லை, ஆனால் உங்கள் மனசை தொட்டு கேளுங்க, உங்கள் மனசை தொட்டு கேளுங்க. உள்ள நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க? இன்சைடு. வெளி சைடு பரவாயில்லப்பா, வெளியில் இருக்கிற பொண்ணு சீக்கிரம் ஆறிடும், ஆனால் உள்ளே இருக்கிற பொண்ணு அழிச்சிடும். உங்கள் மனசை தொட்டுக்கு. யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய அந்தரங்கத்தில் ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கிறீங்கல்ல, யாருக்குமே தெரியாமல் அந்தரங்கத்துக்குள்ள ஒரு விஷயம் அடிமையாக இருக்கீங்கல்ல, கர்த்தர் இது இன்னைக்கு அதைத்தான் எடுத்து வெளியே போட சொல்கிறேன், அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், அது வேண்டான்னு சொல்கிறேன். மனசுல அடிமையாயிரம் அப்படிதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா நான் உனக்கு சொல்றேன், இங்க இருக்கிற யாருமே அதை சந்தோஷமா நீ அனுபவிக்கவே இல்லை. நீ ஒவ்வொரு டைமும் அதுல அடிமையாக அடிமையாகும் போதெல்லாம் உன் மனசு வருத்தம் தான் படுது, அதனுடைய முடிவு உனக்கு கவலையாத்தான் இருக்கு. ஆனா சோ இப்போ நினைக்கிறேன் வெளியே வர முடியாம ஆயிருமோன்னு உன் மனசு இப்ப துடிக்குது. நான் சொல்றேன், இன்னும் நிறைய நாள் போச்சு அப்படின்னா வெளியவே வர முடியாம போயிட்டோம்னா. அதனால் முளையிலே கிள்றது, ஆரம்பத்திலே தூக்கி போடுறது
உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஈஸியா தூக்கி போட்டுடலாம், ஈஸியா தூக்கி போட்டுடலாம். அது மிகப்பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் ஒரு நாள் பார்க்கும் போதே அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை மகன், ஆனா பார்த்து உருவம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உருவத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். உருவம் கொடுத்துறாதீங்க. கண்களை மூடி எல்லாருமே ஏசப்பா சமூகத்துல தனித்தனியா ஒரு இடத்துல இந்த சர்ச்சு நல்லா பெரிய விரிவா இருக்கு, நிறைய இடம் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு எல்லாத்தையும் சிலுவையில் வச்சிருங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க நிறைய பேர் வந்து வெளி தோற்றத்துக்கு நீங்க யாருமே அடிமையா இல்லை, கிளியர், நீங்க யாருக்கும் அடிமையா இல்லை. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து உள்ள நீங்க அடிமையா இருக்கீங்க. திரும்பவும் சொல்றேன், வெளியில அடிமையா இருக்கிறது கூட நாலு பேர் தெரிஞ்சு பார்த்த உடனே நம்ம மாத்திக்குவோம், ஆனா உள்ள அடிமையா இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அது யாருமே பார்க்காததுனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அழிச்சிடும். சோ கேர்ஃபுல், விட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு போதகர் சொல்றத நான் கேட்கலையே அப்படின்ற சூழ்நிலையில் நீங்க வந்து நின்றாதீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் அந்தந்த இடத்துக்கு போய் நேரம் முழங்கால நின்று முடிஞ்சா ரெண்டு கையை மேலே உயர்த்தி, டாடி நான் நான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன், நான் நான் உண்மையில் அடிட்டு தான்ப்பா, நான் அடிமையாக இருக்கேன் இந்த விஷயத்துக்கு, நான் அடிமையாக இருக்கேன், இதை தூக்கி போடுறேப்பா, இதை சிலுவையில் வைக்கிறேப்பா, எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு நீ எங்கேயோ என்னை வச்சு வச்சு வைக்க போகிறீங்க, ஏதோ ஒரு உயரமான இடத்துல என்னை கொண்டு போக போகிறீங்க, எனக்கு தெரியும், நான் சிக்க மாட்டேன்ப்பா, ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.